சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சந்திரோதய காட்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். உலக புகழ்பெற்ற சர்வதேச சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் திகழும் கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் அபூர்வ காட்சியான சூரியன் மறைவு மற்றும் சந்திரோதயம் நடைபெறும். அதன்படி நடப்பாண்டின் சித்ரா பௌர்ணமியில் இதை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்தனர். இதனிடையே சூரியன் மறையும் தருணத்தில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை நடுவே உதயமாகும் முழு நிலவை கண்ட சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் முழு நிலவை கண்டது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பௌர்ணமி கன்னியாகுமரிக்கு நாங்கள் சித்ரா பௌர்ணமி பார்க்கறதுக்கு ஃபேமிலியோடய வந்திருக்கோம். இங்கே எங்கள் ஃபேமிலி மட்டும் வராமல் நல்ல கூட்டமாக வந்திருக்காங்க. வட இந்தியாவிலேருந்துலாம் வந்திருக்காங்க. சூரியன் மறையதையும் நிலா வரதையும் நாங்கள் நல்லா பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.